தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அஇஅதிமுக அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக நேற்றைக்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்ன? அவர்கள் அதிமுகவை ஆதரிப்பதற்கும் அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு கூட்டணியில் இடம்பெறுவதற்கும் தயங்குகிறார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட 7 கட்சிகள் தற்போது இங்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்சிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? தற்போது அதிமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு அவர்களினுடைய எதிர்வினை என்ன என்பது குறித்தும் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தற்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாறுபட்ட நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் வெளிப்படையாக தங்களுடைய விருப்பத்தை அறிவிக்கிறார்கள், ஆனால் அதே நேரத்தில் தயங்கக்கூடிய ஒரு நிலையம் இருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன? என்னென்ன கட்சிகள் என்னென்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? பலவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அஇஅதிமுக வெளியேறியது. இதற்காக ஒரு தீர்மானத்தையும் நேற்று நிறைவேற்றி அதிலிருந்து வெளியேறியிருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது மாதிரி அதிமுகவை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய 2வது பெரிய கட்சி, அதாவது பாஜகவுக்கு அடுத்த பெரிய கட்சியாக இருந்த கட்சி அதிமுக. அந்த கட்சி தற்போது அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி என்டிஏல கூடிய தமிழ்நாட்டில் கூடிய அலையன்ஸ் பார்ட்டிஸ்ன்னு பார்த்தா மொத்தம் 7 கட்சி. ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, அதே போல் புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி, இந்திய கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட 7 கட்சிகள் அதில் இருக்கிறாங்க. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவோடு கூட்டணியில் இல்லை அப்படின்னு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே தெரிவிச்சிட்டாங்க. அதே போல் அவங்க என்டிஏல தொடர்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய கூட்டணியில் இல்லை, ஆனால் தொடர்ந்து என்டிஏ அலையன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்பட்டிருக்காங்க. அண்மையில் நடந்த என்டிஏ அலையன்ஸ் மீட்டிங்கில் கூட பிஜேபி, அதாவது பிஜேபி அந்த என்டிஏ அலையன்ஸ் கூட்டணியில் கூட பாமக சார்பாக ஏகே மூர்த்தி கலந்துக்கிட்டார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அவங்க எந்தவித முடிவும் எடுக்கலை, ஆனால் தொடர்ந்து அவங்க என்டிஏ அலையன்ஸில் பயணிக்கிறாங்க. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸும் என்டிஏ அலையன்ஸில் தொடர்ந்து பயணிக்கிறாங்க, ஆனால் அதிமுகவோட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட ஜி கே வாசன் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அதிமுக தான். அதிமுகவுடைய அந்த ஒரு சீட்டை தான் மாநிலங்களவைக்கு கொடுத்து ஜி கே வாசன் எம்பியாக இருக்கிறார். அவர் இந்த 2 கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். நிச்சயமாக அதில் அதிமுகவும் சேர்ந்து இந்த தேர்தலில் பயணிக்கணும் அப்படிங்கிறது ஜி கே வாசன் அவரோட, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் நிலைப்பாடாக இருக்குது. இருந்த போதிலும் தேர்தல் வர நேரத்தில் இது மாறுபட்ட கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். இதுதான் தமிழ் மாநில காங்கிரஸோட நிலைப்பாடு. அதற்கு அடுத்தபடியாக புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமியை பொறுத்தவரை அவரும் என்டிஏ அலையன்ஸில் தொடர்றார். ஆனால் அதிமுக இந்த வெளியேற்ற சம்பவம் அப்படிங்கிறது வந்து அதிர்ச்சியாக இருப்பதாகவும் இதை அவர் எதிர்பார்க்கல அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார். ஆனால் அவரும் என்டிஏ அலையன்ஸில் தொடர்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஏசி சண்முகத்தை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து நீண்ட ஆண்டு காலமாகவே பிஜேபியோடு நெருக்கமான ஒரு சூழல் இருந்து வரார். குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட்டார். அவர் தொடர்ந்து அவர் வந்து ஒரு குட் டேர்ம்ஸில் வந்து என்டிஏவோடு இருக்கிறார், பிஜேபியோட இணக்கமான சூழல் இருக்கிறார். அவரும் இந்த விவகாரத்தில் இதுவரை முடிவெடுக்கவில்லை. இருந்த போதிலும் அவர் என்டிஏல தொடர்றதா புதிய நீதி கட்சி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கூட்டணி என்டிஏ அலையன்ஸில் இப்போ ரீசெண்டாக அகாமடேட் ஆகிருக்கிறது வந்து இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர். அவர் திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய சின்னமான உதயசூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இப்போதும் அவர் நாடாளுமன்றத்தில் வந்து திமுகவுடைய உறுப்பினராக தான் அறியப்படுறார். ஆனால் அவர் என்டிஏ அலையன்ஸில் அவர் பயணிக்கிறார். வரக்கூடிய தேர்தலையும் அவர் என்டிஏ அலையன்ஸில் பயணிக்க இருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அவங்க கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசித்ததுக்கு பிறகு தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது. தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு நேரம் இருக்கு, அதுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒரு உரிய முடிவை அவர் அறிவிப்பார் இந்த விவகாரத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தேவநாதன் யாதவ், அவர் இந்திய கல்வி முன்னேற்ற கழகம் அமைப்பு வச்சிருக்காங்க. அவங்க திட்டவட்டமாக என்டிஏ அலையன்ஸ் தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. நேற்று அதிமுக வெளியே வந்தாலும் கூட நாங்கள் தொடர்ந்து என்டிஏ அலையன்ஸ் தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தா இருக்கு. அதிமுக பொறுத்தவரை இப்போதைக்கு நேரடியாக ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிறது புரட்சி பாரதம். ஏன்னா அவங்க ஒரு எம்எல்ஏ வந்து
சட்டப்பேரவையில் இருக்கிறாங்க ஜெகன்மூர்த்தி. ஏன்னா அவர் வந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். எனவே அவர் கேவி குப்பங்கிற அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேவி குப்பங்கிற தொகுதியில் அதிமுக சார்பாக அதிமுக சின்னம் சார்பாக போட்டியிட்டார். அவர் நேரடியாக அதிமுகவை ஆதரிக்கிறார். எஞ்சிருக்கூடிய 6 கட்சிகளும் இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்கிறாங்க. அதில் ஜான் பாண்டியனை பொறுத்தவரை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனை பொறுத்தவரை அவர் இரண்டு தரப்பிலும் நான் பேச இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக போய் சந்திக்க இருப்பதாகவும் அதே போல் பாஜக தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வகையில் இதுவரை இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி கூடிய யாரும் நேரடியாக அதிமுக பக்கம் வரல, அதிமுகவை ஆதரிக்கல. தங்கள் முடிவை இறுதியாக்குவதற்கு இறுதியாக எடுப்பதற்கான ஒரு தயக்கம் என்பது நீங்க குறிப்பிட்ட எல்லா கட்சிகளிடமுமே இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. அவனேஷ் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். பிரியன் வணக்கம். நேற்றைக்கு